வணக்கம் அன்பர்களே, தெய்வீக தேசம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஒரு காலத்தில் ஷிரடி என்கின்ற ஊரின் பெயர் இந்தியாவின் மற்ற பகுதிகளில் தெரியாமலேயே இருந்தது. ஆனால் தற்பொழுது அந்த இடத்தை அடைவதற்கு விமான நிலையம், ரயில் வசதி, பஸ் வசதி எல்லாமே இருக்கிறது. நாசிக்குக்கு அந்த பக்கம் போனால் ஷிரடி. ஷிரடி சாய்பாபாவினுடைய சிறிய அளவு கோயில்களிலிருந்து திருச்சியில் நீங்கள் இப்போ படத்தில் பார்க்குற மிக பிரம்மாண்டமான கோயில்கள் வரை பல்கி பெருகி இருக்கின்றன. 1850 பிறகு அவதாரம் எடுத்து 1918 சமாதி அடைகிறார். இவருடைய வாழ்க்கையின் தத்துவம் மிக வித்தியாசமான ஒன்று. பக்தியில் நம்ம எல்லாரையும் பார்த்துருப்போம், ராகவேந்திரரனை பார்க்கிறோம், ரமண மகரிஷியை பார்க்கிறோம். இப்படி பக்தி யோகத்தின் மூலமாக, கர்ம யோகத்தின் மூலமாக, ஞான விசாரத்தின் மூலமாக இறைவனை அடைகின்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் ஷிரடி பாபா எந்த இடத்தில் வித்தியாசமாக இருக்கிறார்? இரண்டு கூறுகளில். முதலாவது, 1800 பிறகு பார்த்தால் இந்தியாவினுடைய வடபகுதியில், அதாவது குறிப்பாக இப்பொழுது இருக்கிற பாகிஸ்தானுக்கு கீழே இருக்கிற மகாராஷ்டிரம் அந்த பகுதிகள் எல்லாம், இந்த பகுதிகளில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே துவேஷம் இருந்து கொண்டே இருந்தது. ஒருவருக்கு ஒருவர் வெறுப்பை உமிழ்ந்து கொண்டு வாழ்ந்து வந்தார்கள். ஆதலால் ஷிரடி அவதாரம் இந்த இரண்டு மதங்களையும் இணைப்பதற்குண்டான மாபெரும் முனைப்பை எடுத்துக்கொண்டது. பெரிய கம்யூனிகேஷன் தொடர்புகள்லாம், சாதனங்கள்லாம் இல்லாத காலத்தில் கூட மெல்ல மெல்ல அவருடைய பெயர் பரகி அவர் சமாதி அடைவதற்கு முன்பாகவே மக்கள் திரளத் தொடங்கிவிட்டார்கள். இந்த ரெண்டு மதத்தையும் எப்படி அவர் சேர்த்தார்? ஒரு அவதாரம் நிகழ்கிறது. கூகுளில் நம்ம போய் தேடினோமானா அவதாரம் எந்த வருடம் அல்லது எந்த நூற்றாண்டு, பெற்றோர் பெயர் என்ன, தாயார் பெயர் என்ன, தந்தை பெயர் என்ன, எந்த ஊர், சகோதரர் பெயர் என்ன, சுற்றத்தார் யார், அந்த ஊர் இப்பொழுது எங்கே இருக்கிறது, எல்லா விவரமும் நமக்கு கிடைச்சிரும். ஆனால் இந்த ஒரு அவதாரத்திற்கு பிறந்த ஊர் என்ன என்பதே நமக்கு தெரியாது. ஷிரடிக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட வயதில் வருகிறார். வருகின்ற பொழுது அவருடைய உடை என்பது இந்த மதமாக அந்த மதமானு பிரித்து பார்க்க முடியாத ஒரு மதமாக இருக்கு. அங்கே தான் அந்த அவதாரத்தினுடைய மேன்மையே இருக்கிறது. அவர் துவாரகா மாயி என்கின்ற ஒரு கோயிலை கட்டுகிறார். பின்னாளில் துவாரகா மாயி என்கிற பெயரை பார்க்கின்ற பொழுதே துவாரகாவில் இருக்கிறது மாயி என்கின்ற வார்த்தை. கட்டிட உருவத்தை பார்த்திங்கன்னா காம்பினேஷன், ஃபியூஷன் சொல்லுவாங்க மியூசிக்கில். ஃபியூஷன்னா ஒரு குறிப்பிட்ட இசையையும் இன்னொரு வகை இசையையும் இணைக்கிறது. கர்நாடக இசையையும் ஹிந்துஸ்தானி இசையையும் சேர்த்து ஒரு பாட்டை பாடுறோன்னு வச்சுக்கோங்க, கலந்து கட்டி கூட்டாஞ்சி ஒரு மாதிரி, அதுக்கு பெயர் ஃபியூஷன். ஆனால் இவர் பிறந்து வந்து இந்த இடத்தில் கட்டியிருக்கிற கலையை பார்த்தீங்கன்னா வாயிலெல்லாம் அப்படி வளைவாக இருக்கும், மேலே மசூதியில் இருப்பது போல் இருக்கும். கோயிலோட மேற்பகுதியை பார்த்தாக்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய, இந்தியாவின் வடபகுதியில் இருக்கக்கூடிய கோயிலினுடைய கோபுரம் மாதிரியே இருக்கும். அக்னிகோத்திரம் என்று சொல்லக்கூடியது இந்து மதத்தினுடைய வழிபாடு. ஆனால் இவர் துணி என்று ஒன்றை வைத்திருந்தார், நீண்ட காலமாக எரிகின்ற நெருப்பு. அவர் உருவாக்கி வைத்த நெருப்பு இன்றைக்கும் வள்ளலாரனுடைய இடத்துல இருக்கிற மாதிரியே அவர் ஊற்றி வளர்த்த அந்த நெருப்பானது இன்னமும் ஷிரடியில் இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து அக்னியை எடுத்து வைத்து தான் மற்ற இடங்களில் கோயில்களை, பெரிய கோயில்களை கட்டுகிறார்கள். ஆதலால் நான் இந்த மதமா அந்த மதமா என்கின்ற பாகுபாட்டை அவர் வெறுத்தார். இரண்டு மதத்தினுடைய விசேஷங்களையும் விழாக்களையும் அதே ஊரில் நடத்தினார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டியது. இந்து மக்களும் இஸ்லாமியர்களும் ஒன்றாக சேர்ந்து மதத்தை கொண்டாடுகின்ற ஒரு வழியை அவர் உருவாக்கினார். அதுதான் ஷிரடி பாபாவினுடைய விஷயமாக இருக்கிறது. அடுத்தது, அந்த விக்கிரகத்தை
அதுதான் மிக முக்கியமானது. இரண்டாவது கூறுன்னு சொன்னேன் இல்லையா, நாம் தொடலாம், தொட்டு கண்ணில் ஒப்புக்கொள்ளலாம், தடவி பார்க்கலாம், அபிஷேகம் செய்யலாம். சென்னையில் இருக்கக்கூடிய ஷிரடி பாபா கோயிலுக்கு போனீங்கன்னா இரவு நேரம் ஒரு குறிப்பிட்ட டைம் அவங்க சொல்லுவாங்க, 9 மணிக்கு பிறகு பால் வரும், பால் அபிஷேகம் இரவு நடக்கும். அவருக்கு பாலை வந்து வாயில் ஊட்டுவார்கள், இரவு உணவாக ஊட்டுவார்கள். நாம் கியூவில் நின்று நாமும் செய்யலாம். அப்போ இறைவனோடு நமக்கு ஒரு அண்மையை உருவாக்குகிறார் போல் இருக்கிறது. சரி சார், இந்து மதத்தில் பால் இரவு நேரத்தில் பால் இருந்தது எல்லாம் இருக்குது, அவர் ரெண்டு மதத்தையும் இணைச்சி பேசுகிறாருன்னு சொல்கிறீங்க, வாழ்ந்து காட்டி இருக்கிறார், வழி தந்திருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறீங்க, பக்தர்கள்லாம் ஃபாலோ பண்ணாருன்னு சொன்னீங்க. இப்பொழுது அவர் இருந்த காலத்தில் ரெண்டு மதத்துக்கும் உண்டானது இருந்து இப்போ என்ன இருக்குன்னா, இப்பொழுதும் மயிலையில் வெள்ளிக்கிழமை என்று குர்ஆன் ஓதப்படும் இஸ்லாமிய தொழுகையாளர் ஒருவர் வந்து செய்வார். இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. வாரம் ஒரு நாள் மசூதியில் நடக்கின்ற தொழுகையே மயிலாப்பூர் சாய்பாபா கோவிலிலும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த அவதாரம் ஒரு கால அவதாரங்கள் என்றால் என்ன? அவதாரம் என்றால் கீழே இறங்கி வருதல் என்று பொருள். அவதாரம் என்றால் கீழே இறங்கி வருதல். கீழே இறங்கி வரபோது அது ஒரு காரணத்தோடு வருகிறது. இந்த ரெண்டு மதத்தைச் சேர்ந்தவர்களும் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ நான் எந்த மதத்தில் பிறந்தேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால் அவர் தன்னுடைய இளம் பிராயத்தில் உள்ளே வருகிறார். இரண்டு வகையான உடைகளையும் அணிகிறார், இரண்டு வகையான வழிபாட்டு முறைகளையும் ஏற்கிறார். இருவருக்கிடையே ஒரு நல்ல உணர்வையும் சமூக நல் இணக்கத்தையும் உருவாக்குகிறார். திருச்சிக்கு ஒரு கொஞ்சம் தூரம் முன்னாலேயே சமயபுரத்திற்கு அருகிலே உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த ஷிரடி பாபா கோயில் மையமாக ஷிரடியில் இருக்கின்ற கோவிலை போன்றே அழகாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நவீன வசதிகளோடு ஒரு சரியாக நடக்க முடியாத ஒரு வயோதிகரோ அல்லது ஒரு உடலில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவரோ வாசலிலிருந்து பிரம்மாண்டமான அந்த கோவிலுக்கு செல்வதற்கு இரண்டு புறமும் ரேம்ப் வச்சுருக்கேன். உள்ளுக்குள்ளே போனால் உடல் முடியாதவர்களுக்கு தனி வழி. போய் பார்த்து அந்த நேரத்தில் காட்டப்படுகின்ற ஹாரத்தியை பார்த்து அதனோடு நாம் நடனமாடிட்டு வந்தோம் என்றால் புத்துணர்ச்சி ஒரு வருடத்துக்கு நீடிக்கும். நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.